அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாட்டில் திராவிட கைக்கூலி ஊடகவியலாளர்கள் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வரிசையில முதல்ல இருக்கக்கூடிய நபர் தான் விஷன். இவர் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளுமே அவர் ரொம்பவே நியூட்ரலான ஆளு அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள்லயே அவர் ஒரு திராவிட கைக்கூலி அப்படின்னு ரொம்பவே எளிதில புரிஞ்சிடும். ஏன்னா மறைமுகமாக திராவிட கட்சி உயர்த்தியும் தமிழ் தேசியத்தை தாழ்த்தியும் பேசுறதா பாத்தீங்கன்னா இந்த விஷனுடைய சிறப்பு அம்சமாகவே இருந்துட்டு இருக்கு. இவருடைய நேர்காணல்கள்ல நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு திராவிட கைக்கூலி அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசுற எல்லாரையுமே ரொம்பவே தாழ்த்தியும் ரொம்பவே மட்டம் தட்டியும் அவங்களிடம் திராவிட கட்சிக்கு ஆதரவாக பேசி நிறைய இடங்களை மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா திராவிட மாடல் குறித்து ஒரு சில விஷயங்களை பேசி ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காரு. தற்போது ஒரு நேர்காணல்ல நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகனிடம் பேட்டி எடுத்த விஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தானே டாப் ரேட்ல இருக்கோம், இந்தியா முழுக்க திராவிட மாடல் ஆட்சிதான் அமையணும் அப்படின்னு சொன்னதற்கு துரைமுருகன் பாத்தீங்கன்னா விஷனை மொக்க போன்ற மாதிரி திராவிட மாடல் அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக அவர் உடைச்சிருந்தாரு. பொதுவாகவே திமுக கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சையை உருவாக்குறாங்க அப்படின்றத நம்மளால நாள்தோறும் பார்க்க முடியுது. இந்த வகையில துரைமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சில விஷயங்களை உடச்சு பேசுறது அப்படின்றது திமுக கட்சியை கதிகலங்க வைக்கிது அப்படின்னு சொல்லணும். இந்த கேள்வி கேட்ட விஷன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா முகம் ரொம்பவே மாறி போனதை நல்லாவே பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவை கட் பண்ணி ட்விட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா திராவிட கூலியை அசிங்கப்படுத்திய திராவிட அமைச்சர்கள் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பதிவுல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம்னால திராவிட கைக்கூலியான விஷன் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே இணையம் முழுக்க அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒன்னு அசிங்கப்படுத்த தமிழ் தேசியவாதிகள் தேவையில்லை அப்படின்னு திராவிட அமைச்சர்களே போதும் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பேசிய சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக கட்சியில இருக்கவங்களை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னும் அவங்களே அவங்க வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே கலாய்ச்சிருக்காரு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் திராவிட கைக்கூலியான விஷனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.